ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு இடியாப்பம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ வெறும் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எந்த டைமுக்குனாலும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ நல்லா கோதுமை அப்படின்னாவே கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி நல்லா சாஃப்டாக உதிரியாக இடியாப்பம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் கடாய் வச்சு அந்த கடாயில் நம்ம வந்து மாவு சேர்த்திக்கலாம். மாவு சேர்த்திட்டு அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு நல்லா அந்த கோதுமையோட வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கரிஞ்சு போகாமல் கலரும் மாறக்கூடாது. பொறுமையாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த கோதுமையோட வாசனை வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் கோதுமையை. ஸோ இந்த மாதிரி நம்ம வறுக்கிற போது தான் பார்த்திங்க அப்படின்னா கோதுமையில் அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, ஸோ அதெல்லாமல் வராமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு நல்லா சூப்பரான இடியாப்பம் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையாக நல்லா வந்து கோதுமை மாவு வந்து வறுத்துக்கோங்க. நான் இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ரெசிபியோட ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிய வரும். இப்போ வந்து நல்லா அந்த கோதுமையோட வாசனை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்துட்டே இருக்கிறதுக்கப்புறம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாசனை வர டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு தட்டில் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணணும் அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து பேஸ்ட் ஆன் மாவு, நம்ம யூஸ் பண்ணுற கோதுமை மாவு பிராண்டை பொறுத்து டிஃபர் ஆகும். நான் இப்போதைக்கு நான் மெஷர் பண்ண கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இடியாப்பத்துக்கு உப்பு போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரணும் இல்லையா இடியாப்பம், ஸோ அதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தளன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவை எப்படி பசைகிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவும் சூடாக இருக்கும், நல்லா தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியோ எதா உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணியோட அளவு வந்து டிஃபர் ஆகும். நான் எடுத்திருந்த மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கப் அளவு மாவுக்கு நான் வச்சுருந்த 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுலேயே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எனக்கு மீதி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு எல்லாமே பாருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த கை பொறுக்கிற சூடு வரும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக நம்ம வந்து உருட்டி எடுக்கணும் இப்போ. ஸோ கையில் லைட்டாக ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயிலே இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதுவே சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே பாருங்கள் நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிணைஞ்சிருக்கேன், ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பட் இன்னும் கையில் ஒட்டுது இல்லையா, ஸோ நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம பிசையும் போது பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து உருட்டி எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம பிசைய பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒன்று சேர்ந்து நமக்கு கையில் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி பதத்தில் வர அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு கையில் இப்போ கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ நான் இடியாப்ப தட்டு ரெடியாக இருக்கு. இடியாப்ப அச்சு நம்ம போடுவோம் இல்லையா புளியறதுக்கு, ஸோ அதுவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் வேணால் அதை தடவிக்கோங்க. ஸோ இப்போ மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி அதில் சேர்த்திக்கலாம். மீதி இருக்க மாவை வந்து மூடி வச்சுருங்க காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. நான் வந்து இடியாப்ப தட்டு இருக்கனால இடியாப்ப தட்டில் வந்து புளியிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் இட்லி பாத்திரத்துலேயே வந்து தட்டில் நீங்கள் அப்படியே எண்ணெய் தடவி ஊற்றினா புளிஞ்சு விட்டாலும் சரி, இல்லை துணி போட்டு நீங்கள் புளிஞ்சு இடியாப்பம் செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலுமே வந்து நல்லா வரும் இடியாப்பம்.
ஸோ இடியாப்பம் தட்டிலையும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வந்து தடவிட்டேன். ஸோ குக் நம்ம வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அன்மோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் எடுக்க வரும் பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா புளிய வருது பாருங்கள். நமக்கு இடியாப்பம் ஒரு சுற்று சுற்றி புளிஞ்சால் போதும், ரொம்ப நிறையா வந்து புளியாதீங்க. இந்த தட்டில் வந்து ஒரு சுற்று கரெக்டாக நம்ம சுற்றி அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இருக்க மூணு தட்டிலையும் இதே மாதிரி புளிஞ்சு வச்சிடலாம். இப்போ இருக்க மூணு தட்டிலுமே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளிஞ்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இதுக்குள்ள நம்ம அந்த இடியாப்ப ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போது இடியாப்பம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த இடியாப்பத்தோட கலரே பாருங்கள், கோதுமையோட அந்த டார்க் கலர் வந்துட்டு வாசனை நல்லா வரும். அந்த கோதுமையோட வாசம் நல்லா உதிரியாக கையில் நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இடியாப்பம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அப்படியே ஹாட் பேக்கில் க்ளோஸ் பண்ணி வச்சுட போகிறேன். இப்போ அடுத்த தட்டு இடியாப்பத்துக்கும் நம்ம அதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதையுமே இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த தட்டு இடியாப்பும் வந்து ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். ஸோ இதையும் வந்து ஹாட் பேக்குக்கு வந்து மாற்றிட்டு மீதி ரிமைனிங் இடியாப்பம் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். இது வந்து ஃபைனல் தட்டு இடியாப்பம். நான் எல்லா இடியாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா புளிஞ்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே நான் அந்த ஹாட் பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆரோக்கியமான கோதுமை மாவு வச்சு பண்ண இடியாப்பம் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சர்விங் பிளேட் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு இடியாப்பம், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் குருமா, அதுக்கப்புறம் கருப்பட்டி தேங்காய் பால் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அரிசி மாவு வச்சு எப்படி இடியாப்பம் வந்து பண்ணுறதுங்கிற ரெசிபி வந்து போட்டிருப்பேன். ஸோ அதிலே கருப்பட்டி தேங்காய் பாலும் எப்படி பண்ணுறதுங்கிறத போட்டிருப்பேன். பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை மாவு இடியாப்பம் பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா அக்கா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபி கேட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு இடியாப்பம் எடுத்து நல்லா அந்த உதிர்த்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நமக்கு பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும். பட் கையில் லைட்டாக நம்ம இப்படி எடுத்தோம்னாவே போதும், நல்லா உதிரியாக அந்த கோதுமையோட பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட நமக்கு இருக்காது, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு குருமா தேங்காய் பால் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.